நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தடவை உங்களை பத்தின உண்மையை சொல்றது தடுக்க யாராலையும் முடியாது. நீ இந்த வீட்டோட மருமகங்கிறத என்னைக்கு மறந்துடாத. நானே மறக்கிறேன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு உங்களோட உறவுகளோட மரியாதை என்னன்னு தெரியுமா? ஒரு அப்பா யாரு, ஒரு மாமனார் யாரு, புத்திர ஆண்டியோட அக்கா புருஷன் நீங்க. உங்களுக்கு மனித அபிமானம் என்னன்னு தெரியாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு உங்களோட மரியாதைய கண்டிப்பா ஞாபகப்படுத்துவேன். धर्म संगड़ न நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு நிபந்தனை, நான் நீங்க மாறினத பார்க்க விரும்புறேன். நான் என்ன விரும்புறேன்னா, உங்களோட உறவுகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த தப்பு பண்ணி இருந்தாலும் அதை நீங்களே தான் சரி செய்யணும். அப்புறம் நீங்க இந்த தப்பு சரி செய்யறது மட்டும் இல்ல, அதை எனக்கு நிரூபிச்சும் காட்டணும். ஒருவேளை உங்களால அப்படி பண்ண முடியும்னா அதுக்கப்புறமா நான் சும்மா இருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கும் அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுக்கான முழு பொறுப்பும் நீங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்க. என் தரப்புல இருந்து முழுசா முயற்சி பண்றேன். கூப்பிட போன ஆளா காணுமே, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நடராஜன நீங்களே போய் கூட்டுவாங்களே. சரி தம்பி. இதோ ஐயாவே வந்துட்டாரு. டேய் யாருடா?
நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்படியே தான் எனக்கும். நீ துரும்ப எழுச்சி போயிட்ட. பிரியா, என் பையனை நீ சரியா கவனிச்சுக்கலையாமா? டேட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். வாங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சரி சரி, உன்னோட ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல. இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? உங்க ஞாபகம் வந்துடுச்சு, அதான் வந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாம் கிச்சனுக்கு போய் மத்தியான சாப்பாடு ரெடி பண்றேன். ஆண்டி, நானும் உங்களோட வரேன். இல்ல பிரியா, நீ உட்காந்து சாப்பிடு, நான் போய் பாத்துக்கிறேன். சிட்டு, அம்மா, அண்ணா, அண்ணி எல்லாம் எங்க? அது வந்து அது நம்ம கௌதம்க்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் உன் அம்மா கௌதம கூட்டிட்டு மானசா தேவி கோயிலுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு ஆயிருக்கு, ஆனா யாருமே எதுவுமே சொல்லையே. அது வந்து ஆதிக்கனா இந்த மாதிரி நேரத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். டிஸ்டர்பா? டாட், நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அந்த பிரச்சனைய நான் சமாளிச்சிட்டேன். கரண், நீங்களே எங்க கூட வாங்கல. வித்யா, அவனுக்கு நீ இன்னும் எவ்வளவுதான் தொல்லை கொடுப்ப? பாவம், நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவனும் ரொம்ப டயர்டா இருக்கான், அவனுக்கு ரெஸ்ட் தேவைப்படும்ல. அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, கரண் வந்து கௌதமோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் இவரால்தான் கௌதம் இன்னைக்கு நல்லபடியா வந்திருக்காரு. அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எப்படியும் எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு, அதுக்கப்புறமா தான் நான் கிளம்புவேன். நீங்க கிளம்புங்க. கௌதம், நான் உனக்காக நிச்சயம் காத்துட்ருப்பேன். கௌதம், கௌதம் போலாமா? ஆ, சொல்லுங்கம்மா. இல்ல, உடம்பு நல்லா தான்மா இருக்கு. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரிம்மா, சாயங்காலம் நான் வந்து பேசுறேன். பாய். நிறைய லீவ் எடுத்துக்கிட்டாச்சு, இதுக்கப்புறம் நான் என்னோட கரியரை பத்தி யோசிக்கணும். டாட், மேல என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கனா, நீ அந்த மந்திரியோட பார்ட்டியில சீக்கிரம் ஜாயின் பண்றது நல்லது. கட்சி ஆபீஸுக்கு உடனே போக ஆரம்பிச்சிரு. டாட், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த அமைச்சரோட கட்சியும் வேண்டாம், அவங்க ஆபீஸும் வேண்டாம். போதும், நிறைய பண்ணிட்டேன். என்ன ஆதிக்கண்ணா இப்படி பேசிட்டு இருக்க? இவ்வளவு வளர்ந்த பிறகும் பச்சை புள்ள மாதிரி ஒன்னும் தெரியாம பேசுற. இங்க பாரு,
நீ யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உன் வாழ்க்கையில இருக்கிற லட்சியத்தை விட்டு கொடுத்துற கூடாது. அதோட நான் உனக்கு சொன்ன விஷயத்தையும் மறந்துட்டேன். நாம சாக்கடைய சுத்தம் பண்ணனும்னா நாம அந்த சாக்கடைக்குள்ள இறங்கினாதான் நாம நல்லபடியா அந்த சாக்கடைய சுத்தம் பண்ண முடியும். மகாபாரதத்துல தர்மத்தை நிலைநாட்டணும், ஆனா குருக்ஷேத்திர போர்ல கலந்துக்க முடியாதுன்னா எப்படி? இங்க பார்க்கனா நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சாஸ்திரிஜி, லாலா லஜபதி ராய் இவங்க எல்லாரும் அரசியல் சாக்கடைக்குள்ள போன பிறகுதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க. அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நீயும் அரசியலுக்குள்ள இறங்கினாதான் சமூகத்தை சரி பண்ண முடியும். எந்த மாற்றத்தை நீ கொண்டு வரணும்னாலும் இந்த அரசியலுக்குள்ள இறங்கின பிறகுதான சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீ அரசியலுக்குள்ள இருந்துகிட்டே நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம், அங்க உள்ள இருக்கிற சமூக விரோதிகளுக்கு கெடுதலும் பண்ணலாம். அதை விட சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, கரையை விட்டு கடலுக்குள்ள இறங்கி பேரலைய எதிர்த்து மோதுறது. மொத்தத்துல போர்க்களத்தை பார்த்து பயந்து ஓடி வர பிள்ளை எனக்கு தேவையில்லை, நெஞ்ச நிமித்துக்கிட்டு போராடுற பிள்ளை தான் எனக்கு தேவை. சரி டாட, உங்களுக்கு இதுதான் விருப்பம்னா நான் அத ரீகன்சிடர் பண்றேன். வெரி குட். பின்ன என் பையன் சும்மாவா? உடனே நான் மந்திரி அம்மா கிட்ட பேசுறேன். எங்க போறீங்க? அதான் நான் மந்திரிக்கு போன் பண்ணி பேசிட்டு வந்தேன். யாரு அதுக்குன்னு இப்பவே வா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம். இங்க பாரு ஆதி, இந்த மாதிரி யோசிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நல்ல விஷயத்தை தாமதிக்க கூடாது. அதுவும் இல்லாம யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உடனே அமல்படுத்தணுமே தவிர டிலே பண்ணக்கூடாது. காய்கறிகளை பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. அதுக்கு பன்னீர், பன்னீரம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா, போயிட்டு. கண்டிப்பா வந்திருக்க கூடாது. இன்னைக்கு நான் இந்த ரூமுக்குள்ள வந்திருக்க கூடாது. நேத்திக்கு மொட்டை மாடிக்கு உன்னை வர சொல்லிருக்கவும் கூடாது. அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுட்டு போலான் தான் இப்ப வந்திருக்கேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் எப்பவும் நாம ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி இருக்கிறது தான் நல்லது. நேத்துக்கு ராத்திரி மொட்டை மாடியில் நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்து விழுத்துறா. அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேனே எனக்கு சுத்தமாக புரியல. அப்போ நான் செஞ்ச எதுவும் எனக்கு தப்பாவே தெரியல விழுத்துறா. சத்தியமா சொல்றேன், அந்த நேரத்தில் நான் பண்ண எல்லாமே என் மனசுக்கு சரின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு முத முறையா ஒரு இனம் புரியாத உணர்வு. என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் விட்ற. கவலைப்படாத, இனிமே தப்பித்தவறி கூட அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். அதிலிருந்து என் மனசாட்சி என்ன போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு உத்ரா. ஏன்னா அந்த நேரத்தில் நடந்த எல்லா தவறுக்கும் நான் மட்டும்தான் காரணம். நல்லா புரியுது. ஆனா கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. யோசிக்கிற நிலைமையில இல்லை.
இப்போ நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேனா இதுக்கு அப்புறம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா சந்திக்கவே கூடாது அதோட ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவும் கூடாது அவ்வளவுதான் உத்ராவை சந்திக்க கூடாதுன்னு ஒரு கதவை சாத்திட்ட பிரியா நான் சாதாரண ஆளா எஸ்எஸ்பி ஆச்சு அவன் நினைச்சதை அடையிறதுக்காக எந்த மாதிரி கதவா இருந்தாலும் உடைச்சு எரிஞ்சிருவான் ஐ அம் ரியலி சாரி பிரியா கண்ணு நீ சின்ன பொண்ணுமா என்ன எதிர்த்து போராட உனக்கு வயசு பத்தாது எப்பவும் போல வெற்றி எனக்கு गौतम मामा इदला विद्या का इदला एपड़ी प्रिया नींग रेंड पेरु एप्प तिरुम्बी वंदींग अप्रो आदि आदि एंग मम्मी अवरु एन्ना चे இவனுக்கு என்ன தலையில இவ்வளவு பெரிய காயம் இந்த நிலமில கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்னங்க நீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கௌதம்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க என்ன ஆக்சிடென்டா நீ அவங்க கூட இல்லையா ஏன் அவங்களை தனியா போவட்ட அது வந்து அது நாங்க போறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க அது அது என்னன்னா ना उंगटें उंगाम ऐल टेंशन आड़कूड़ा कुंबत मेल ऊर् जनोड कणु पटे दिनम और प्रच्न पोना पिनाड़े इन प्रच्न अद कवलपड़ा गौतम एल सर सर रेस्ट गौतम कूट என்ன ஆச்சு? ஏன் அப்படி பார்க்கற? ஒரு வார்னிங் கேட்ட மனுஷன் நல்லதா முயற்சி பண்றீங்க. गौतम உங்களுக்கு நேர ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இவ்ளோ நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அடிபட்டு தினமும் உங்களுக்கு ஆனா வலி அவர் கண்ணுக்குள்ள தெரிஞ்சது உண்மையாவே கரண் ரொம்ப நல்லவர் ரொம்ப அன்பானவர் நான் யோசிச்சு யோசிச்சு பயந்துட்டு இருந்தேன் ஒருவேளை கரண் மட்டும் சரியான டைம்க்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியல அவர் கரெக்ட் டைம்க்கு உங்களை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காரு நீங்களும் நல்லா ஐட்டிங்க அதோட கௌதம் நாங்க வரதுக்கு முன்னாடி அவர்தான் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாரு உங்களை நல்லா கவனிச்சிட்டாரு நான் அவரை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாலும் அது கம்மிதான் கௌதம் அவர் உங்களோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் இல்ல என்னோட ரொம்ப நல்ல நண்பன்
அம்மா